தங்கச்சி போய் பார்த்து பணம் கொடுத்துட்டு சொல்லி வெளியூர் போயிருக்கான். அப்படியா? உட்காருங்க, காபி கொண்டார. எதுக்கு இந்த உபச்சாரம் எல்லாம்? ரொம்ப சூடா இருக்கு. அவன் வர வரைக்கும் நான் தானே உனக்கு பாதுகாப்பு. Ah.
எல்லாரும் கை தட்டுங்க. என்னது டாக்ஸி கூப்பிடுற மாதிரி கை தட்டுறீங்க? நல்லா கை தட்டுங்க. பிறந்த நாள் விழாவில் பேட்டை ஜனங்களுக்கு எல்லாம் அன்னதானம் வழங்கியாச்சு. ஊர்வலம் போறதுக்கு எல்லாரும் லாரி ரெடியா இருக்காங்க. வாங்க சீக்கிரம். தலைவரின் பிறந்த நாள் விழா. அயோக்கிய திருட்டு பயல்களுக்கெல்லாம் பிறந்த நாள், தலைவனுக்கு பிறந்த நாளா? ஏன்டா தலைவன், ஏன்டா தலைவன், இவனுக்கு மாலை மரியாதை கோஷம் போடுங்க, வாழ்க சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குற நீ? அவன் கையாளா? மறுபடியும் பார்த்த ஓ முகத்திலையும் சாணி அடிப்பண்ணா. நான் அவன் ஆள் இல்ல. ஆமா, உனக்கே அவன் மேல இவ்வளவு ஆத்திரம்? கோபம்தான். பெரிய கொள்ளக்காரன், கொலகாரன், எப்படியோ கோட்டையில போய் உட்கார்ந்துட்டான். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்? இல்ல, ஆயிருந்தா குழந்தைக இருந்திருக்குமே. கல்யாணமே ஆகலங்கிற பெண் குழந்தையா இருந்தா அவளை படிக்க வைக்காத. அப்படியே படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும் நினைச்சா கூட இந்த படுபாவிங்க கிட்ட சிபாரிசுக்கு அனுப்பாது. ஏன்னா அவ பொண்ணா திரும்பி வரமாட்டா, பொணமாத்தான் திரும்பி வருவா. என் பொண்ணு அப்படித்தான் திரும்பி வந்தா. அப்படித்தான் திரும்பி வந்தா. இவன் லவ் தலைவன், எப்படியோ ஜனங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி தலைவன் ஆயிட்டான். இவனுக்கு ஒரு போஸ்டர், இவனுக்கு ஒரு மாலை, தலைவனை கிடையாது, கிடையவே கிடையாது. தலைவர் வாழ்க. தலைவருக்கு மாலை போடுபவர்கள் மேடைக்கு வரவும். மாலை போடுறதுக்கு அனுமதி சீட்டு இருக்கா? அதோ அங்க ஒருத்தர் டேபிள் போட்டு உட்கார்ந்துருக்காரு, அங்க போய் சீட்டு வாங்கிட்டு வா. மாலைக்குள்ள குண்டு குண்டு இல்லையே, எதுக்கு சோதனை போடுறேன்னா? இப்படித்தான் ஒருத்தர் மாலைக்குள்ள பட்டாக்கத்தை வச்சு தொகுதி தலைவருக்கு மாலையை போட்டான். மாலையை முன்னாள் எடுத்தான், கழுத்து தன்னாலே வந்துருச்சு. டேய் எடுற. டேய் எடுடாவா, என்ன யாரும் நினைச்ச? டேய் நான் சொல்றேன் வேலு, தண்டனை முடிஞ்சு வந்தியா இல்ல ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தியா? எனக்கு தண்டனை முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஆரம்பம் ஆயிருச்சு. மாலை முன்னால, பலி பின்னால. உங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே நான் இருக்கிறேன். வணக்கம், வணக்கம். பணமாலையா போடக்கூடாதா? காளி வேலு, சௌக்கியமா? எப்படி இருக்க? எப்படி இருக்க? உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சவனாச்சு. மைக்ல நாலு வாரத்தை பேசிட்டு வரேன். வேணா, இந்த மைக்ல வேணா. பிஏ கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்டில் வந்து பேசு. மிந்தியெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கும் திருடத்துக்கும் மட்டும்தான் தேதியும் டைமும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமும் அப்படிதானா? அரசியல் சிலருக்கு தொண்டு, உனக்கு தொழில. சத்தப்பட்டு பேசாத. வணக்கம் ரசிகர்களின் தொல்லை. கையெடுத்துருப்பா, எல்லாரும் பாக்குறாங்க. ஓட்டு கேளியா? ஒட்டு கேட்காத. போ, ஊட்டியில குதிரை வண்டிக்காரன் போட்ட மாதிரி ஒரு கோட்டு. என்னுடைய பழைய நண்பர், நல்லவர், நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். இவை கார்ல ஒரு ஐடியா சொல்லிட்டு வந்துரு. இன்ஸ்பெக்டர் ஐயாவை ஐயா வண்டிக்கு பக்கத்துல நிக்க சொல்லுங்க. இவரு பன்றி சொல்லிட்டு வந்துருவாரு, நன்றி சொல்லிட்டு வந்துருவாரு. இந்தாப்பா வண்டிக்கிட்டே ஏறு, ஐயா மீட்டிங் முடிச்சு வந்துருவார்.
ஊர்காருக்கு பழக்க தோஷம், இது டீ தான். பெரியோர்களே, தாய்மார்களே, ராம நவமியை ராமரா கொண்டாடினார், மக்கள் கொண்டாடினார். கிருஷ்ண ஜெயந்தியை கிருஷ்ணரா கொண்டாடினார், மக்கள் கொண்டாடினார். அதே போல நமது தலைவருடைய பிறந்தநாள் என்ற ஜெயந்தி என்ற நவமியை தலைவரே கொண்டாடுகிறார். இப்பேற்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட விஷயம்! அப்பேற்பட்ட நன்றியை சொல்லுவார். கொஞ்சம் ரிப்பேராக நன்றி கூறுவதற்கு முன்னால், பெரியவர்களே, தாய்மார்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வயதுக்கு ஒன்றென்ற விதத்தில் 30 லட்சத்தை என்னிடம் நிதியாக அளித்துள்ளீர்கள். இந்த 30 லட்சத்தையும் அமுத்த போகிறோம், அன்பளிப்பாக கொடுக்க போகிறோம். எப்படி? சந்தர்ப்பவசத்தால் குற்றம் செய்து சிறைக்கு சென்று மனம் திருந்தி வெளியே வந்திருக்கும் இளைஞர்களுக்கு மறுவாழ்வு நிதியாக அளிக்க போகிறேன் என்பதை மிகவும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க அழுகுறீங்க? 30 லட்சம் உங்க அப்பா விட்டு சொத்தாயா? காலையில கொடுக்கறோம், ராத்திரியில அமுத்திடுவோம். ஆகவே என் பேச்சை முடிக்கொள்கிறேன். வணக்கம். நாங்கள் எதையும் எடுக்கவில்லை.